வணக்கம், நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்தங்கள் பல இருந்தாலும் சொந்தமே இல்லாம இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் மேல ஒரு அக்கறை கொள்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே, எல்லாருமே வந்து சுயநலவாதிகளா தான் இருக்காங்க, எனக்காக பறிச்சு பேச யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்காக இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை மாதிரி ஃபீல் பண்ற ஒரு நபர்களுக்காக இதை கண்டிப்பா நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. மற்றவர்களின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்னா நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு உதவிகள் பாத்தீங்கன்னா, என்கிட்ட தான் பணமே இல்லையே, நான் அப்படி உதவி செய்யறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உதவின்றது பணத்தால மட்டுமே இருக்கிறது கிடையாது. சில பேருக்கு வந்து கல்வி அறிவு இல்லாம இருக்கும், அவங்களுக்கு வந்து கல்வி கற்பிக்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு படிக்கிற வசதி இல்லாம இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ டைம்ஸ்ல டியூஷன் எடுக்கலாம். நிறைய விஷயங்கள், இப்ப குழந்தைகளுக்கு வந்து தற்காப்பு கலைகளை கற்றுத்தரலாம், நீங்க வந்து ஆன்லைன்ல எஜுகேஷனல் சிஸ்டம் ஏதாவது நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சு நீங்க நிறைய பேருக்கு சொல்லலாம், நிறைய சமூக புரட்சிகளை உண்டாக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஏதேனும் ஒரு வகையில வந்து நீங்க யாருக்காவது ஒரு வகையில நீங்க உதவிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஒரு உதவி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல ஒரு அக்கறையை செலுத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம பிறந்தோம் இறந்தோம்னு இல்லாம நம்ம எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நம்ம ஒரு சரித்திரத்துல இடம் பெறணும் அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே அவர் வாழ்க்கும் காட்டியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஒரு நபர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது. அவங்களோட கொண்டாட்டிய பிள்ளைய பாக்குறதா இல்ல உங்களை பாக்குறதா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாக்கணும். நீங்க ஏன்னா அவங்க மேல அக்கறை செலுத்துறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கும்போது உங்க மேல எப்படி அக்கறை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றது தெரியல. அப்படி உங்க மேல அக்கறை செலுத்தணும்னு நினைக்கணும்னா நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க உதவுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்க மேல கண்டிப்பா அவங்க அக்கறை செலுத்துவாங்கன்றத நீங்க மறந்துடாதீங்க. மற்றவர்கள் உங்கள் மீது ஏதாவது ஒரு கவனம் செலுத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு திறமையை வளர்த்துங்க. அந்த ஒரு தனியான திறமை பாத்தீங்கன்னா உங்களை அவங்க வந்து தேடி வந்து அக்கறை செலுத்துற அளவுக்கு கண்டிப்பா உருவாக்கும். என்கிட்ட பணமே எதுவுமே இல்ல, அதனாலதான் என் மேல யாருமே அக்கறை செலுத்துறது கிடையாது, பணம் நிறைய வச்சிருந்தா என் மேல அக்கறை செலுத்துவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா தவறுன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க. பணம் வச்சிருக்கவங்க எல்லாரு மேலயும் அக்கறையா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பணத்தை வந்து எல்லாருக்கும் செலவு பண்றவங்களுக்கு மேலதான் நிறைய பேருக்கு அக்கறை இருக்குமே தவிர, பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து நல்ல அன்பும் ஆதரவோட இருப்பாங்கன்றத நீங்க கண்டிப்பா நினைச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. பணத்தை செலவு பண்றவங்க மட்டும்தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கிட்டு அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு நபரா மாறுவாங்க. இவ்வளவு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமும் நான் என்ன செஞ்சாலும் என் மேல அக்கறை கொள்றதுக்கு ஒருத்தர் கூட இல்ல சார், என் மேல யாருக்குமே அக்கறை இல்ல சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுவும் மிகப்பெரிய தப்பு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட டோர் ஓபன் ஆயிருந்தாலும் இல்ல பின்னாடி பேனட் ஓபன் ஆயிருந்தாலும் உங்களை கிராஸ் பண்ணி சார் இது திறந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்க மேல அக்கறை இல்லாத ஒருத்தர் வந்து உங்க மேல அக்கறை எடுத்து சொல்றாருன்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நீங்க பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது சைடு ஸ்டாண்ட் ஓபன் ஆயிருக்கும், அத ஒருத்தர் வந்து யாருமே தெரியாது, அவங்க ஒரு பெண்ணாவும் இருப்பாங்க ஆணாவும் இருப்பாங்க, ஒரு பெண்ணே உங்ககிட்ட பேசல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெண்ணா வந்து உங்க முன்னாடி வந்து சார் சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தெரிஞ்சுங்க, நீங்க ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி உங்க மேல வந்து யாருமே தெரியாத ஒருத்தங்க வந்து உங்க மேல அக்கறையா இருக்கிறாங்கன்றத நீங்க இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சில ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, இவங்க எல்லாம் வந்து எதிர்பார்ப்பே இல்லாத உங்களுக்கு உதவி செய்யறாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி நீங்களும் வந்து எதிர்பார்ப்பே இல்லாம நீங்க ஏதேனும் ஒரு உதவிகளை நீங்க எப்பவுமே செய்யுங்க. நம்ம அவருக்கு அவர் நமக்கு உதவி செஞ்சாருன்னா மட்டும்தான் நம்ம அவருக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க அவருக்கு ஒரு செய்யற ஒரு உதவி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு என்னைக்காத ஒரு நாள் கண்டிப்பா உதவும். இது ஒரு சின்ன கதையை நான் இப்ப சொல்றேன். உங்களுக்கு ஒரு மனிதர் வந்து நிறைய நண்பர்களும் நிறைய சொந்தங்களும் உள்ள ஒரு ஆளா இருந்தாரு. அப்படி இருக்கிற ஒரு ஆளு திடீர்னு ஒரு விபத்துக்கு உள்ளானாரு. அப்போ வந்து மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டப்ப மருத்துவர்கிட்ட கேக்குறாங்க,
டாக்டர் டாக்டர் இதுக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க, நாங்க உதவத்துக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு நண்பர்களும் உறவினர்களும் வந்து முன்னாடி நின்னாங்க. அதுக்கு டாக்டர் சொன்னாரு, இதுக்கு கண்டிப்பா சில லட்சங்கள் செலவாகும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட உடனே நண்பர்களும் உறவினர்களும் சில லட்சங்கள் வந்து இப்பத்துக்கு நம்மளால முடியாது, நம்ம குடும்பம் இருக்கிற ஸ்டேஜுக்கு அப்படின்னு நிறைய பேர் கைவிரிக்க தான் செஞ்சாங்களே தவிர சில ஆயிரங்கள் தான் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. பலரும் பாத்தீங்கன்னா என்னால முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல என்னைக்கோ ஒரு நாளுக்கு ஏதோ ஒரு உதவியை செஞ்ச ஒரு நபருக்கு இந்த விஷயம் தெரிய அவர் வந்து இவர் நமக்கு செஞ்ச உதவிக்கு நம்ம கைமாறி எப்படி செய்ய போறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த நிலையில இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற பிரச்சனைகள்ல இருக்கிற எதையோ விட்டு ஒரு கடனை வாங்கி வந்து அவருக்காக அந்த அந்த தொகையை கொடுத்து அவரை வந்து காப்பாத்துறாரு. இப்ப புரிஞ்சிருக்கோம் எதுக்காக அவரு எதையோ விட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு. நம்ம வந்து என்னைக்கோ ஒரு உதவி செஞ்சிருக்கோம், அந்த உதவிக்கு கைமாற அவங்க ஏதாவது செய்யணும் செய்யணும்னு துடிச்சிருந்த வேலையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயலாயிடுச்சு. நமக்கு செஞ்ச உதவிக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்ய வேண்டிய உதவி செய்யணுமே அப்படின்ற ஒரு தேடல்ல இருந்த அவங்களுக்கு இந்த உதவி செஞ்சது மூலமா அவங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதி கிடைச்சிருக்கும். அதனால நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாத நண்பர்களா இருந்தாலும் சரி உங்களோட தகுதி என்னன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உதவி செய்யுங்க. இதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எல்லாம் உதவி செய்யணும்னு அவசியம் இல்ல, உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 21 வயசுல ஒரு குழந்தைக்கு வந்து ஆபரேஷன், நைட்டு 12 மணிக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை எழுப்பி கூட்டு போனாரு. சங்கர், இந்த மாதிரி ஒரு என்னோட பாப்பாக்கு ரத்தம் தேவைப்படுது, நீ கொஞ்சம் வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓ பாசிட்டிவ், கண்டிப்பா நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ரத்தம் கொடுத்தேன். அப்ப வந்து அந்த நண்பர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு சங்கர் அப்படின்னு கேட்டாரு. இதுல என்னன்னா சார் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் வந்து இன்னைக்கும் நான் ஏதாவது ஒரு உதவி கேட்பனா அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவர் இருக்கிறாரு. அதனால நம்ம செய்யற உதவிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னைக்காவது உதவுன்றதை நீங்க புரிஞ்சுங்க. கண்டிப்பா வந்து உங்க மேல அக்கறை கொள்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதையும் நீங்க தெரிஞ்சுங்க இந்த கதை மூலமா. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அப்படின்ற திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்யலனாலும் நம்ம கஷ்ட காலத்துல நமக்கு வந்து தேடி உதவி செய்யற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம வந்து இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நாம் வாழும் சில நாட்களை வரலாறாக மாற்ற நம்மா மட்டுமே முடியும். நம் வாழ்வு வரலாறாவதும் வீணாவதும் நம் கையில் தான் உண்டு. நம்மை ஆதரவு செலுத்தவும் அன்பு செலுத்தவும் பலர் இருக்கிறார்கள் என்பது நாம் செய்யும் உதவிகளே தீர்மானிக்கின்றன. நண்பர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆலிஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.